ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எங்கள் நிகழ்ச்சியை பார்க்கிற வாசகர்களுக்கு எங்களுடைய அன்பான வாழ்த்துக்கள். இந்த நாளில் எங்களுடைய ஊழியங்களை குறித்து சில வார்த்தைகளை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்வதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். நாங்கள் படைமுயற்சி கூட்டங்கள் நடத்தி பல்லாயிரக்கணக்கான ஜனங்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கிறோம். ஆகையால் இந்த ஊழியத்திற்கு நீங்கள் உதவி செய்யும்படி உங்களை அன்போடு கூட கேட்கிறோம். சிறுவர் இல்லத்திற்கு பொருளாதார உதவி, பத்திரிகை மற்றும் தொலைக்காட்சி ஊழியத்திற்கு உதவி செய்ய விரும்புகிறவர்கள் கீழ்காணும் வங்கிகளில் செலுத்தலாம். ரெவரண்ட் ஜே ஜே ஒய் அருள், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, அக்கவுண்ட் நம்பர் 1082870149. தலைமை போதகர் அப்போஸ்தலர் ஜே ஜே ஒய் அருள் அவர்கள் மதுரையில் 3 இடத்தில் உள்ள எல்லா ஆலயங்களிலும் ஞாயிறுதோறும் பிரசங்கிக்கிறார்கள். மேலும் சிறப்பு ஜெபமும் எடுக்கப்படும். நியூ ஹோப் பவர் ஏஜி சபை, நரிமேடு, மதுரை 625002. முதல் ஆராதனை காலை 5:30, இரண்டாம் ஆராதனை ஆங்கில ஆராதனையாக காலை 8:30, மூன்றாம் ஆராதனை காலை 10:30, மாலை ஆராதனை 6:30 நடைபெறும். பரிபூர்ண ஜீவன் ஏஜி சபை, மதுரை, தமிழ் ஆராதனை காலை 9:30, சனிக்கிழமை காலை 10:00 உபவாச ஜபம் நடைபெறும். செக்கினா மகிமை ஏஜி சபை, பேச்சுக்குளம் கிராமம், திருப்பாலை, வேளம்மாள் பள்ளி அருகில், மதுரை 625019. ஆராதனை தமிழ் காலை 7:00. உங்கள் செய்திகள், பாடல், திருமணம் போன்ற சிறப்பு நிகழ்ச்சிகளை வீடியோ எடுக்க எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள். தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 0452-2642-834, 9842-1-33405. உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் அனைவரிடம் இந்நிகழ்ச்சியை பார்க்க சொல்லவும். நீங்கள் பெற்ற பயனை அனைவரும் பெற உதவுங்கள். God will bless us and our children. தேவன் நம்மையும் நம் பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பா. ஆண்டவருக்கு ஆசீர்வதிக்கிறது ரொம்ப பிடிக்கும். பக்கத்தில் சொல்லுங்களேன், ஆண்டவருக்கு ஆசீர்வதிக்கிறது ரொம்ப பிடிக்கும். சபிக்கிறது பிடிக்கவே பிடிக்காது. அவருக்கு ஜீவன் ரொம்ப பிடிக்கும், மரணம் பிடிக்கவே பிடிக்காது. சொல்லுங்க, பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, அவர் உங்களை ஆசீர்வதிக்க பிரியமுள்ள தேவன். அல்லேலூயா. வேதத்தில் நாம் வாசிக்கிற ஆதியாகமத்திலிருந்து ஆண்டவர் ஆசீர்வதிச்சுக்கிட்டே இருந்திருக்கிறார் மனுஷர்களை. உலகத்தில் மனிதனை சிருஷ்டித்த உடனே அவர் மனிதருக்கு கொடுத்தது ஆசீர்வாதம் தான். வாசிக்கலாம் ஆதியாகமம் 1:28. கீழ்ப்படியாமல் போனதுனால சாபம் பின்னால் வந்துச்சு. ஆனால் மனுஷனுக்கு முதல் தேவன் மனிதனுக்கு என்ன கொடுத்தாரு? ஆசீர்வாதம். பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் படுகு பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவன் ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். சொல்லுங்க, தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். அப்போ மனிதன் அப்படின்னு சொன்னால் தேவன் அந்த மனிதன் மேலே வைத்திருக்கிற அன்பு நிமித்தம் மனிதனை அவர் ஆசீர்வதிக்க விரும்புகிறவர். அல்லேலூயா. ஆதியாகமம் 5:2 வாசிக்கிறோம், அவர்களை ஆணும் பெண்ணுமாக சிருஷ்டித்து அவர்களை ஆசீர்வதித்து அவர்களை சிருஷ்டித்த நாளில் அவர்களுக்கு மனுஷர் என்று பெயரிட்டார். அவர்களை என்ன செய்தாராம்? சிருஷ்டித்தார், அவர்களுக்கு மனுஷர் என்று பெயரெடுத்தார், அவர்களை ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. மனுஷர்களை ஆசீர்வதிக்கிற தேவன் அப்படின்னா அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவர் தான். மனிதர்களை ஆசீர்வதிக்கிற தேவன் என்றால் அவர் ஒருவர் தான். அண்ட சராசரங்களை படைத்தவர் அவர் ஒருவர் தான், நம்மை ஆசீர்வதிக்கிறவர். ஆமென். நம்மை மாத்திரமல்ல, நமக்கு பின்வருகிற சந்ததிகளையும் அவர் ஆசீர்வதிப்பார். நம்மை மாத்திரமல்ல, நமக்கு பின்வருகிற சந்ததிகளையும் ஆசீர்வதிப்பார். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உங்கள் பிள்ளைகள், பிள்ளைகளின் பிள்ளைகள் எல்லாம் ஆசீர்வாதமாக இருப்பாங்க. இல்லையா? உங்கள் பிள்ளைகள், உங்கள் பிள்ளைகளின் பிள்ளைகள் எல்லாம் ஆசீர்வாதமாக இருப்பாங்க. அப்படியே ஒரு எண்ணம் உங்களுக்குள்ளே வர வேண்டும். என் பிள்ளைகள், என் பிள்ளைகளின் பிள்ளைகள், என் பிள்ளைகளின் பிள்ளைகள் எல்லாம் எப்படி இருப்பாங்க? ஆசீர்வாதமாக இருப்பாங்க. பிசாசு எப்பவுமே ஒரு பயத்தை கொடுப்பான், என் பிள்ளை நல்லா இருக்குமோ, நல்லா இல்லாமல் போகுமோ, வாழுமோ வாழாமல் போகுமோ, வியாதியாக இருக்குமோ, நல்ல சுகமாக இருக்குமோ அப்படின்னு சந்தேகங்களை கொடுப்பான். தேவன் அப்படிப்பட்ட சந்தேகத்துக்கு நம்மை தூரமாக்குவாராக.
வேதம் நமக்கு சொல்லுகிறது, நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன் உங்களையும் உங்கள் சந்ததியும் ஆசீர்வதிப்பார். ஆமென். ஹல்லேலூயா. ஜனங்கள் பாவம் செய்தார்கள், பாவத்து நிமித்தம் பூமி ஒரு முறை அழிக்கப்பட்டது. ஆனால் நீதிமானாய் கண்ட ஒரு மனிதனை ஆண்டவர் காப்பாற்றினார். அவனுக்கு பேர் என்ன தெரியுமா? அவனுக்கு பேர் என்ன? நோவா. நோவாவை தேவன் காப்பாற்றினார். நோவாவை மாத்திரம் ஆசீர்வதிச்சாரு, ஆண்டவர் அவன் சந்ததியை ஆசீர்வதித்தார். ஆதியாகமும் 9:1 வாசிக்கிறோம், பின்பு நோவாவையும் அவன் குமாரரையும் ஆசீர்வதித்து. சொல்லுங்க, நோவாவையும் அவர் குமாரனையும் ஆசீர்வதித்து, என்னையும் உங்கள் பிள்ளைகள் பேரெல்லாம் வரிசையை சொல்லி பிள்ளைகளையும் ஆசீர்வதித்து, நீங்கள் பழுகி பெருகி பூமியை நிரப்புங்கள். ஆண்டவர் சொன்ன, நீங்கள் பழுகி பெருகி பூமியை நிரப்புங்கள். இப்படி மனிதனை ஆசீர்வதிப்பது ஆண்டவருக்கு பிரியம். அதிலும் நீதிமான்களை மாத்திரமே அவர் ஆசீர்வதிப்பார். பாவிகளுக்கு ஆசீர்வாதம் வைக்கப்படவில்லை, கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு தான் ஆசீர்வாதம் வைக்கப்பட்டிருக்கிறது. எத்தனை பேர் ஆண்டவருடைய பிள்ளையா இருக்கீங்க? அல்லேலூயா. ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் என்ன கொடுத்திருக்கிறாரு? ஆசீர்வாதங்களை அவர் வைத்திருக்கிறார். உண்மையாய் ஆண்டவரை பின்பற்றுகிற எல்லாத்துக்கும் ஆசீர்வாதம் உண்டு. ஆண்டவர் உங்களை என்னையும் பார்த்து சொல்றாரு, நீ சகல ஜனங்களை காட்டிலும், சொல்லுங்க, நீ சகல ஜனங்களை பார்க்கலும், எங்க தெருவில் இருக்கிற எல்லா ஜனங்களை பார்க்கலும், என் குடும்பத்தில் இருக்கிற எல்லா ஜனங்களை பார்க்கலும், என் வீட்டில் இருக்கிற எல்லாரை காட்டிலும், சொல்ல முடியுமா? சொல்லுங்க. ஆண்டவர் எனக்கு சொல்லி இருக்கிறாரு, சகல ஜனங்களை காட்டிலும் நீ ஆசீர்வாதமாயிருப்பாய். நெஞ்சு மேல கை வச்சு சொல்லணும், ஆண்டவர் எனக்கு சொல்லி இருக்கிறாரு, நீ சகல ஜனங்களை காட்டிலும் ஆசீர்வாதமாய் இருப்பார். உங்களுக்குள்ள அந்த எண்ணம் வந்தால்தான் அந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க முடியும். புரியுதா? தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறவர். நாம் எல்லாரை காட்டிலும் ஆசீர்வாதமாய் நாம் வாழும்படி ஆண்டவர் விரும்புகிறார். நான் ஆசீர்வாதமாய் இருப்பேன் என்கிற எண்ணம் உங்களுக்குள்ளே வர வேண்டும். அல்லேலூயா. அந்த எண்ணத்தை உங்களுக்குள்ளே வளர்த்தால் ஆண்டவர் எதெல்லாம் செய்ய சொல்றாரோ அதை செய்வதற்குரியவர்களாக மாறிடுவீங்க. நான் சிறு வயதில் நான் ரட்சிக்கப்பட்ட உடனே என் மனதில் என் தேவன் என்னை ஆசீர்வதிப்பார் என்று நம்பினேன். அந்த சூழ்நிலைகள் நன்றான சூழ்நிலை இல்லை, காலேஜில் சேர்றதுக்கு ஃபீஸ் கட்ட கூட காசு கிடையாது. ஆனால் என் மனசில் என்னை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார், நான் நல்லா இருப்பேன் அப்படின்னு சொல்லுவேன். எங்கே போனாலும் எல்லாரையும் காட்டிலும் நான் நல்லா இருப்பேன், நான் சிறந்திருப்பேன் அப்படின்னு என் எல்லார்ட்டையும் சொல்லுவேன், அதை இதயத்தில் நம்புவேன். ஆனால் சும்மா சோம்பேறியாகவே இருக்கிறதில்ல. இரவும் பகலும் என்னால் முடிந்ததெல்லாம் ஆண்டவருக்காக செய்தேன். அது மாத்திரம் இல்லை, உழைச்சேன். உழைக்கிறதுக்கு சோம்பேறித்தனமாக நான் வாழலை. ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு பொழுதை போக்கிட்டு ஊர் சுற்றிட்டு திரியலை. புரியுதா? எதை செய்தாலும் அதை தீவிரமாய் நன்றாய் செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தை எனக்குள்ளே நான் வளர்த்து கொண்டேன். ஆண்டவர் என் இதயத்தை பார்த்தாரு, என் செயலை பார்த்தாரு, என் அர்ப்பணிப்பை பார்த்தாரு, என் இதயத்தில் இருக்கிற விசுவாசத்தை பார்த்தார். சில ஆண்டுகள் ஆனது அவர் என்னை ஆசீர்வதிக்க. அல்லேலூயா. ஒவ்வொரு மனுஷனுடைய அந்தரங்கங்களை பார்க்கிறவர் நம்முடைய ஆண்டவர். வாயில் ஒன்று சொல்லிட்டு இதயத்தில் ஒன்று நினச்சா உன் நினப்பு போல தான் வாழ்க்கை இருக்குமே தவிர நீ அறிக்கைடுறது மாதிரி வாழ்க்கை இருக்காது. இதயத்தின் நினைவினால் வாய் பேசணும். இதயத்தில் ஒன்று வாயில் ஒன்று இருக்கக்கூடாது. இதயத்தில் என்னை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார் என்ற நம்பிக்கை உங்களுக்குள்ளே வர வேண்டும். அல்லேலூயா. நான் நல்லா தான் இருக்கேன், நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்லுது? சொல்லும் போதே உங்கள் இதயத்துக்குள்ளே நீங்கள் நல்லா இல்லை அப்படின்னு நினைக்கிறோம். வாய் வார்த்தையை பார்க்கும்போதே இதயத்துக்குள்ளே என்ன இல்லை, நல்லா இல்லை அப்படின்னு தெரியக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடாது. தேவன் என்ன என்ன செய்வார்? ஆசீர்வதிப்பார். ஆமென். சகல ஜானங்களை காட்டிலும் நீ ஆசீர்வாதமாக இருப்பாய். அதில் சொல்லியிருக்கார் 13வது வசனம், உன்மேல் அன்பு வைத்து உன்னை ஆசீர்வதித்து உனக்கு கொடுப்பேன் என்று உன் பிதாக்களுக்கு ஆணையிட்ட தேசத்தில் உன்னை பெருக பண்ணி. ஆண்டவர் எதுக்காக நம்மளை ஆசீர்வதிக்கிறாரு? எதுக்காக ஆசீர்வதிக்கிறாரு? ஏன் மேலே அவர் அன்பாக இருக்கிறார் சொல்லுங்க. ஏன் மேலே அவர் அன்பாக இருக்கிறார்? எத்தனை பேர் இயேசு உங்கள் மேலே அன்பாக இருக்காருன்னு தெரியும்? ஆமென். இயேசுவின் அன்பு எவ்வளோ பெருசு? தாயின் அன்பை காட்டிலும் மேனாது, தகப்பனின் அன்பை காட்டிலும் மேலானது. அவர் அன்பு அளவிட முடியாதது. வானத்திலும் பூமியிலும் எவ்வளோ உயரமோ அவ்வளவு அதிகமாக அவர் நம்மில் நேசம் உள்ளவர். ஆமென். ஆண்டவர் எவ்வளவு என்னை நேசிக்கிறார்? சிலுவை பரியந்தமும் தன்னை தாழ்த்தி தன் ஜீவனையே எனக்காக கொடுத்து என்னை நேசிக்கிறார். இந்த நேசத்துக்கு இணையா உலகத்தில் ஏதாவது இருக்கா சொல்லுங்க?
இருக்கா? 15 வருஷம் ஆண்டவர் பிள்ளையா வாழ்ந்துட்டு ரசிக்கப்படாத ஒருத்தன் கூட ஓடி போயிடுறாளுங்க. ஏசுநாதர் பெருசா அப்படின்னா அவர் பெருசு இல்லை, இப்போ எனக்கு வந்தவன் தான் பெருசுன்னு போயிடுறாருங்க. பெற்றோர் அப்படி தான் இருக்கிறாங்க, எவனாவது ஒருத்தனை பிடிச்சி கட்டி கொடுத்துட்றது. ஏசுநாதர் பிள்ளையா வாழ்கிறானா அதை பற்றியெல்லாம் எங்களுக்கு கவலை இல்லை. எங்கள் ஜாதி, எங்கள் ஜனம், எங்கள் சொந்தம், எங்களுக்கு பணம், கலர், என்னது, இதை தான் பார்த்து மாப்பிள்ளையும் பொண்ணையும் கட்டி வைக்கிறாங்க. அதனால தான் குடும்பத்தில் தெய்வ ஆசீர்வாதத்துக்கு பாத்திரரா அபாத்திரரா பிள்ளைகள் போயிடுறாங்க. இப்படிதான் ஆண்டவருடைய சித்தம் என்பது வாழ்க்கையில் மிக முக்கியம். தெய்வ சித்தத்துக்கு உங்களை அர்ப்பணித்து வாழ்ந்தால் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். சிலர்லாம் காத்திருக்கிறாங்க, காத்திருக்கிறவர்கள் நிறைவானவைகளை பெற்றுக்கொள்வீங்க. அதுலையா தெய்வ சித்தம் வரணும், அவருடைய காலம் வரணும், அவர் எனக்காக நியமித்த திருமணம் வாழ்க்கை எனக்கு அமையணும், அவர் நியமித்திருக்கிற நல்ல வேலை எனக்கு கிடைக்கணும், அவர் சித்தத்தின்படி நான் என் படிப்பை படிக்கணும். இப்படியெல்லாம் யார் ஆண்டவருக்கு அர்ப்பணித்திருக்கிறாங்க அவங்க வாழ்க்கை நல்லா இருக்கும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இது உங்கள் வாழ்க்கை, அதை ஒருத்தனும் கெடுத்துடக்கூடாது. இது உங்கள் வாழ்க்கை, அதை ஒருவனும் கெடுத்துடக்கூடாது. ஆண்டவருடைய சித்தத்தின் மையத்திலிருந்து நான் என் வாழ்க்கையை வாழ விரும்புகிறேன்னு ஒருத்தர் ஒப்பு கொடுத்தா அவங்க வாழ்க்கையை தேவன் ஆசீர்வதிப்பார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. I am in the center of God's will. அவர் என்மேல் அன்பு வைத்து என்னை ஆசீர்வதித்து உனக்கு கொடுப்பேன் என்று உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்தில் உன்னை பெருக பண்ணி உன் கற்பத்தின் கனியும் உன் நிலத்தின் கனியும் ஆகிய உன் தானியத்தையும் உன் திராட்சரசத்தையும் உன் எண்ணெயையும் உன் மாடுகளின் பலனையும் உன் ஆட்டு மந்தைகளையும் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. எல்லா பிரயாசங்களிலும் தேவன் உங்களுக்கு பலனை கொடுப்பார். ஒன்றிலும் குறைவில்லாத நிறைவை தேவன் நமக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார். ஆண்டவர் ஆபிரகாமை கூப்பிட்டார். ஆபிரகாம் பின்னணி என்ன சொல்லுங்க? ஆபிரகாம் பின்னணி என்ன? ஆபிரகாம் யாரை கும்பிட்டு இருந்தான்? சிலை வணக்கம். நம்முடைய பின்னணியும் சிலை வணக்கம், புரியுதா? விக்கிரகங்களை செய்து அதை கடவுள் என்று நம்பி அந்த சிலைகளை வித்துட்டுறவங்க அவங்க பெற்றோர். ஆனால் தேவன் ஆபிரகாமை கூப்பிட்டார். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உங்களையும் ஆண்டவர் ஆபிரகாமை கூப்பிட்டது போல தான் கூப்பிட்டுருக்கிறார். எப்படி கூப்பிட்டுருக்கிறாரு? ஆபிரகாமை கூப்பிட்டது போல கூப்பிட்டுருக்கிறாரு. உலகத்தில் எத்தனையோ பேர் வாழ்ந்துட்டு இருக்கிறான், எல்லாருமே கூப்பிட்டார் ஆபிரகாமை. ஆபிரகாமை கூப்பிட்டது போல சொல்லுங்க. உலகத்தில் பல கோடி ஜனங்கள் வாழ்ந்தாங்க. கத்தையர் பட்டணத்தில் பல லட்சக்கணக்கான பல ஆயிரக்கணக்கான ஜனங்கள் வாழ்ந்தாங்க. எல்லாரையும் ஆண்டவர் கூப்பிடல, ஆபிரகாமை கூப்பிட்டார். சொல்லுங்க, என்ன கூப்பிட்டார்? நான் விசேஷமானவன். ஏன் விசேஷித்தவன்? என்னை தேவன் அழைத்திருக்கிறார். எப்படி அழைத்திருக்கிறார்? ஆபிரகாமை அழைத்தது போல என்னை அவர் அழைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆபிரகாமை பார்த்து சொன்னாரு, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கிற தேசத்துக்கு போ. வேதத்தில் வாசிக்கிறோம், கர்த்தர் ஆபிரகாமை பார்த்து சொன்னாரு, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். அல்லேலூயா. உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன். உன் பேரை சொல்லுங்க. உன் பேரை எத்தனை பேர் பேரை பெருமைப்படான்னு நினைக்கிறீங்க? அல்லேலூயா. ஆண்டவர் நம்மை பெயரை பெருமைப்படுத்துவதில் மிகுந்த சந்தோஷமுடையவர். ஆமென். நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாக இருப்பாய். ஆமென். நான் மெட்ராஸில் பிஸ்னஸ் பண்ண காலத்தில் என் பேர் பெருமையாக தான் இருந்துச்சு. மார்க்கெட்டுக்கு போனால் மார்க்கெட்டில் இருக்கிறவன் மண்ணாங்கட்டியை பேக் பண்ணி கொடுத்தாலும் வாங்கிக்குவான். ஏன்னா என் மேலே அவ்வளோ ஆண்டவர் அன்பு வச்சுருந்தார். அல்லேலூயா. மனுஷங்கள் என்னை நேசிக்க வச்சார். எஸ்டேட்டில் வேலை பார்த்தேன், ஒரு குழு எனக்கு விரோதமாக பார்த்து திருடங்களும் கொள்ள கூட்டமோ, ஆனால் என்னை நேசிக்கிறவங்க நிறைய பேர் இருந்தாங்க. இன்றைக்கி போய் நீலகிரியில் கேளுங்க, அங்கே ஆயிரக்கணக்கான ஜனங்கள் அருள் பாஸ்டர் போல் ஒரு பாஸ்டர் நீலகிரியிலேயே இதுவரைக்கும் இருந்தது இல்லைன்னு சொல்லுவாங்க. இன்றைக்கும் சொல்லுவாங்க. அருப்புக்கோட்டையிலும் போய் கேளுங்க. எங்கே சென்றாலும் தேவன் என் பெயர் என்ன செய்கிறார்? பெருமைப்படுத்துகிறார். இது பெருமைக்காக சொல்லலை. ஆண்டவர் உங்களை பெருமைப்படுத்தும் போது அந்த பெருமையை பெற்றுக்கொள்வதற்கு நீங்கள் தகுதி உள்ளவங்களாக மாறணும். அவர் சொன்னார், உன் பெயரை பெருமைப்படுத்துவேன். அல்லேலூயா. நான் இங்கே ஒரு ஸ்கூலுக்கு போயிருந்தேன். அந்த ஸ்கூலில் ஒரு டீச்சர், அவங்க ஜனாதிபதி அவார்டு வாங்கியிருக்காங்க, பிரதமர்கிட்ட அவார்டு வாங்கியிருக்காங்க, இங்கே கலெக்டர்கிட்ட அவார்டு வாங்கியிருக்காங்க. புரியுதா? அவங்கள பார்க்கும்போது ரொம்ப சிம்பிள், ரொம்ப அன்பான சிஸ்டர். கணவர் சமீபத்தில் இறந்து போனார். ஆனால் அவங்க வாங்கின அவார்டை பார்க்கும்போது எனக்கு சந்தோஷமாக இருந்தது. அவங்கள ஆண்டவர் என்ன செய்திருக்கிறாரு? பெருமைப்படுத்தி வச்சிருக்கிறார்.
உலகத்தில் தேவனுடைய பிள்ளைகளாக வாழ்கிற மனுஷர்களை அவர் பெருமைப்படுத்துவார். சொல்லுங்க, அல்லேலூயா. ஆண்டவர் ஏதோ அன்னன்னைக்கு சாப்பிட்டுட்டு அன்னன்னைக்கு வாழ்ந்துட்டு இருக்கிறதா என்னை வச்சிருக்கிறார் அப்படின்னு நினைக்காதீங்க. ஒவ்வொரு மனிதனை குறித்தும் தேவன் வைத்திருக்கிற திட்டம் மிகப்பெரியது. God has great plans about you. அவர் சொன்னார், உன் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல, உன் வழிகள் என் வழிகள் அல்ல. என் நினைவுகள் வானத்திலும் பூமியிலும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு பெருசு. அல்லேலூயா. என்னை பற்றி ஆண்டவர் வச்சிருக்கிற நினைவு என் அறிவுக்கும் ஆற்றலுக்கும் எட்டாதது. நீங்கள் நினைக்கிற அப்படி என்னை பற்றி ஆண்டவர் நினைச்சிருக்கிற அறிவு, அதாவது ஆண்டவர் வைத்திருக்கிற நினைவு என் அறிவுக்கும் ஆற்றலுக்கும் எட்டாதது. நான் என்னை குறித்து சிந்திக்கிறத காட்டிலும் என் தேவன் என்னை குறித்து பெரிய நினைவுடையவராக இருக்கிறார். சொல்லுங்க, My God has great plans about my life. என் வாழ்க்கை குறித்து என் தேவன் பெரிய திட்டங்களை உடையவராக இருக்கிறார். ஆமென். அப்படின்னா ஆபிரகாமை பார்த்து சொன்னார், நான் உன்னை பெருமைப்படுத்துவேன், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், உன் நிமித்தம் உன் சந்ததி என்ன செய்யும், ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். அல்லேலூயா. உன்னை சபிக்கிறவனை நான் சபிச்சிருவேன், உன் ஆசீர்வதிக்கிறவனை நான் ஆசீர்வதிப்பேன். சொல்லுங்க, இது ஆபிரகாமுக்கு கொடுத்த ஆசீர்வாதம் மாத்திரமல்ல, ஆபிரகாமை போல அழைக்கப்பட்ட அத்தனை பேருக்கும் கொடுத்த ஆசீர்வாதம். உங்களையும் என்னையும் ஆண்டவர் வேறு பிரித்து அழைத்திருக்கிறார். ஒட்டி கொண்டிருக்க அழைக்கல, விட்டுட்டு விலகி வரும்படி அழைத்திருக்கிறார். பக்கத்து பார்த்து சொல்லுங்க, ஒட்டிக்கிட்டு இருக்கும்படி அழைக்கல, விட்டுட்டு விலகி வரும்படி தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். அல்லேலூயா. தேவன் நமக்காக யாவையும் செய்கிறவர், உங்களையும் என்னையும் நேசிக்கிறவர். அவருக்காக ஒரு வைராக்கியம் நமக்குள்ளே வர வேண்டும். சொல்லுங்க, நான் வேறு பிரிக்கப்பட்டவன். அந்த வேறு பிரிக்கப்பட்ட வாழ்க்கைக்கு உங்க மனசு வராட்டினா ஆண்டவர் சொல்லியிருக்கிற அத்தனை ஆசீர்வாதங்களையும் இங்கே பெற முடியாது. ஏதோ கொஞ்சம் ஆசீர்வாதங்களை பெற்று வாழலாமே தவிர ஆபிரகாமை போல நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட முடியாது. யாருமே ஆசீர்வதிக்கப்பட முடியாது. ஆபிரகாமை போல ஆசீர்வாதம் அத்தனை பேருக்கு ஆண்டவர் ப்ராமிஸ் பண்ணியிருக்காரு. ஆமென். ஆபிரகாமை ஆசீர்வதித்தது போலவே நம் எல்லாரையும் அவர் ஆசீர்வதிக்க அவர் வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார். ஆனால் நாம் என்ன செய்யணும், வேறு பிரிக்கப்படுவதற்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். ஆதியாகமம் 24:1 சொல்லுது, ஆபிரகாம் வயது சேர்ந்து முதிர்ந்தவனானான், கர்த்தர் ஆபிரகாமை சகல காரியங்களிலும் ஆசீர்வதித்தார். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, சகல காரியங்களிலும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. ஆபிரகாமுக்கு கிடைத்த ஆசீர்வாதம் சகல காரியங்களிலும் உண்டாயிருந்தது. ஆதியாகமம் 24:35 வாசிக்கும் போது, கர்த்தர் என் எஜமானை மிகவும் ஆசீர்வதித்திருக்கிறார். எப்படி ஆசீர்வதிச்சிருக்காரா, மிகவும் ஆசீர்வதிச்சிருக்கிறார். அவர் சீமானாய் இருக்கிறார். அவர் எப்படி இருக்கிறாரு, சீமானாய் இருக்கிறார். அவர் காடு மாடுகளையும் வெள்ளியும் பொன்னையும் வேலைக்காரன் வேலைக்காரையும் ஒட்டகளையும் கழுதுகளையும் அவர் கொடுத்திருக்கிறார். ஆமென். அந்த காலத்தில் கழுத ஒரு டிரான்ஸ்போர்டேஷனுக்கு பயன்படுத்தப்பட்டது, ஒட்டகங்கள் வேலைக்கும் டிரான்ஸ்போர்டேஷனுக்கும் பயன்படுத்தப்பட்டது. இப்போ எல்லாரும் காரையும் வேனையும் கர்த்தர் கொடுத்திருக்கிறான்னு சொல்றது மாதிரி அந்த காலத்தில் ஒட்டகத்தையும் கழுதையும் கர்த்தர் கொடுத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லுவாங்க. கர்த்தர் உங்களை எப்படி ஆசீர்வதிச்சிருக்காரு, அவர் ஒட்டகத்தை கொடுத்திருக்கிறார், கழுதையை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. எதுக்கு, நான் நடந்து போகாமல் இருக்க, பொதி சுமந்துட்டு போகாமல் இருக்க, நான் சுமக்க வேண்டியதெல்லாம் சுமக்க ஆண்டவர் இவைகளை எல்லாம் எனக்கு தந்திருக்கிறார். ஆமென். ஆபிரகாமை ஆசீர்வதித்தவர் உங்களையும் என்னையும் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். God promised a son for Abraham. ஆபிரகாமை பார்த்து சொன்னார், நீ உன் மனைவி மறுபடியாக இருக்க போகிறதில்லை, வயசாகி போச்சுன்னு வருத்தப்படாத, நான் உனக்கு ஒரு குழந்தைய தரப்போகிறேன். அல்லேலூயா. சிலருக்கு கல்யாணம் ஆகி 2 வருஷத்துலேயே பிள்ளை பிறக்கலை பிள்ளை பிறக்கலை பிள்ளை பிறக்கலன்ட்டு கிடப்பாங்க. ஆபிரகாமுக்கு எப்போ கல்யாணம் ஆச்சுன்னு எனக்கு தெரியாது, ஆனால் 75 வயசாக இருக்கும்போது ஆபிரகாம ஆண்டவர் சந்தித்தார். ஆமென். அவளுடைய பெண்ணுக்குரிய வழிபாடுகள் எல்லாம் நின்று போச்சுன்னு பைபிள் சொல்லுது. ஆண்டவர் அவளை கூப்பிட்டு சொல்கிறாரு, உன்னை நான் ஆசீர்வதிப்பேன், உன் மனைவியாகிய சாராள் கர்ப்பவதி ஆவாள். இம்பாசிபிள்ஸ். ஆமென். உலகத்தில் அது என்னது, இம்பாசிபிள். மெடிக்கலி இட் இஸ் இம்பாசிபிள், பிசிக்கலி இட் இஸ் இம்பாசிபிள், பட் வென் யூ பிலீவ் காட் ஆல் திங்ஸ் ஆர் பாசிபிள். அல்லேலூயா. நீங்கள் ஆண்டவர் அண்டி வரும்போது எதெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் இம்பாசிபிள்ஸ் இருக்கோ அதையெல்லாம் அவர் பாசிபிள்ஸாக மாற்ற முடியும். ஏன்னா தேவனால், சொல்லுங்கள் பக்கத்தில் பார்த்து எல்லாம் சொல்லுங்கள், தேவனால் எல்லாம் கூடும். அல்லேலூயா. இன்னைக்கு மனுஷனுடைய வாழ்க்கையில் இம்பாசிபிள்ஸ் நிறைய வந்துடும்,
And a God can do all things. All things are possible with God. இது நம்முடைய இதயத்தின் எண்ணமாக இருக்க வேண்டும். என்னால முடியாது, என் தேவனால முடியும். அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேர் எனக்கு படிக்க தெரியாது, படிக்க முடியாது, ப்ரமோஷன் வராது, அவ்வளவுதான் என் குவாலிஃபிகேஷனுக்கு இதுதான் அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பாங்க. ஆனா God will change you. ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை அவர் கொண்டு வருவார். இதை இதயத்துக்குள்ள நம்பணும். ஆபிரகாம பார்த்து சொன்னாரு, ஒரு குமாரனை உனக்கு தருவேன். ஆமென். அவள் ஜாதிகளுக்கு தாயாவாள். யாரு? உன் மனைவி ஜாதிகளுக்கு தாயாவாள். அவளாலே ஜாதிகளின் ராஜாக்கள் உண்டாகவும் அவளை ஆசீர்வதிப்பேன். சொல்லுங்க, என் பெண்டாட்டி ஒரு சனியே, என் பெண்டாட்டி ஒரு பிசாசு, இவளை கட்டிட்டு வாழ்றதை காட்டிலும் எனக்கு வேதனை ஐயோ அப்படின்னு மனசுக்குள்ள நிலைக்கிற உங்க குடும்பம் மாற்றப்பட வேண்டும். உங்க எண்ணங்கள் மாற்றப்பட வேண்டும். வேதம் சொல்லுது, உன் மனைவியை நான் ஆசீர்வதிப்பேன். சொல்லுங்க, உன் மனைவியை நான் ஆசீர்வதிப்பேன். அல்லேலூயா. அப்போ ஒவ்வொருவருடைய மனைவியையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க விருப்பம் உள்ளவர். நீங்க ஆசீர்வதிக்கிறீங்களா உங்க மனைவியை? புரியுதா? நீங்க நிறைய குடும்பங்களில் வெளியில ஒரு வேஷம், உள்ள ஒரு வேஷம். அந்த ரங்கத்தில் ஒரு வாழ்க்கை, வெளியரங்கத்தில் ஒரு வாழ்க்கை. வெளியில் பார்த்தா ரெண்டு பேரும் ஒன்றாவற மாதிரி இருப்பாங்க. வீட்டில் பார்த்தா ரெண்டு பேரும் எலியும் புனையுமா இருப்பாங்க. எப்போ பார்த்தாலும் சண்டை, ஓயாத ஒழுக்கு. புருஷன் கூட பேசாமல் வாரக்கணக்கில் இருக்கிற மனைவிகள் இருக்கிறாங்க. மனைவி கூட பேசாமல் மாசக்கணக்கில் இருக்கிற புருஷர்கள் இருக்கிறாங்க. இவைகளெல்லாம் மாற வேண்டும். பைபிள் சொல்லுது, உன் மனைவியை நான் ஆசீர்வதிப்பேன். அல்லேலூயா. உங்கள் கூட இருக்கிற மனைவி உங்களுக்கு ஆசீர்வாதத்துக்குரியவள், அவள் ஆசீர்வாதத்துக்கு பாத்திரள் என்ற எண்ணம் ஒவ்வொரு புருஷனுக்கும் வர வேண்டும். அல்லேலூயா. மனமாறவே மாட்டேங்கிறாளே அப்படின்னு மனஸ்தாபப்படாதீங்க. அவள் ஆசீர்வாதத்தின் பாத்திரம். ஆபிரகாமை ஆசீர்வதித்தவர் அவளுடைய மனைவியையும் ஆசீர்வதிப்பேன் என்று வாக்கு கொடுத்தார். ஆமென். அல்லேலூயா. உங்களை ஆசீர்வதித்திருக்கிறவர், உங்களை அழைத்திருக்கிறவர் உங்கள் கணவரையும் ஆசீர்வதிப்பார் என்று நீங்கள் நம்ப வேண்டும். ஆமென். ஆசீர்வாதம் ஒரு மனுஷனுக்குரியதல்ல, குடும்பத்துக்குரியது, சந்ததிக்குரியது. அதுக்கு பிறகு வாசிக்கிறோம் ஆதியாகமம் 18:17, ஆபிரகாம் பெரிய பலத்த ஜாதி ஆபதினாலே அவனுக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும். ஆமென். ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து சொன்ன அதே ஆசீர்வாதத்தை எல்லா மனுஷனுக்கும் தர விரும்புகிறார். சங்கீதம் 147:13, அவர் உன் வாசல்களின் தாழ்பாளைகளை பலப்படுத்தி உன்னிடத்தில் உள்ள உன் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார். ஆமென். ஆபிரகாமுக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்ததோடு அவர் முடிச்சிடல, அவர் ஈசாக்கு ஆசீர்வதிச்சார். ஆதியாகமம் 25:11 சொல்லுது, ஆபிரகாம் மரித்த பின்பு தேவன் அவன் குமாரனாகிய ஈசாக்கை ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. 26:3, இந்த தேசத்தில் வாசம் பண்ணு. ஈசாக்கு ஆண்டவர் வழி நடத்துறாரு. அவனை பார்த்து சொல்றாரு, இந்த தேசத்தில் வாசம் பண்ணு, நான் உன்னோடைய கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். இந்த தேசத்தில் வாசம் பண்ணு, நான் கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் இந்த தேசங்கள் யாவையும் தந்து, தேசத்தை தருவேன்னு சொன்னது மாத்திரம் இல்ல, தேசங்களை தருவேன்னு சொல்றார். உன் தகப்பனாகிய ஆபிரகாமுக்கு நான் இட்ட ஆணையை நிறைவேற்றுவேன். வாட் எவர் த ப்ராமிஸ் ஐ கிவன் டு யுவர் ஃபாதர் வில் பி ஃபுல்ஃபில்ட் இன் யூ. ஆமென். உன்னிலே நிறைவேறும். ஆதியாகமம் 26:12, ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததுனால அவன் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலன் அடைந்தான். எவ்வளவு பலன் அடைஞ்சான் சொல்லுங்க? 100 மடங்கு பலன் அடைஞ்சான். அந்த காலத்தில் விவசாயம் ரொம்ப முக்கியமானதாக இருந்தது. பைபிள் சொல்லுது, ஈசாக்கு விதை விதைத்தான், கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். என்ன செய்தார்? அவன் 100 மடங்கு பலன் அடைந்தான். உங்களால் எதை செய்ய முடியுமோ அதை செஞ்சுக்கிட்டே இருங்க. வீணாய் பொழுது போக்காதீங்க, நேரத்தை வீண் பண்ணாதீங்க. அல்லேலூயா. நான் அந்த காலத்துலேருந்து இந்த காலம் வரைக்கும் எங்கே போனாலும் விதையை பார்த்தா வாங்குவேன். பஞ்சாப் போனால் விதை வாங்குவேன், அமெரிக்கா போனால் விதை வாங்குவேன். எதுக்கு தெரியுமா? என்னைக்காவது ஒரு நாள் விதைப்பேன், அது வளரும். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. எதையாவது ஒன்றை நம் வாழ்க்கையில் செய்து கொண்டே இருக்க வேண்டும். ஆமென். அல்லேலூயா. ஒரு சின்ன இடம் இருந்தால் அதில் கொஞ்சம் என்னது கொத்தமல்லியை போட்டுட்டு அது முளைக்குது. சரி, கொஞ்சம் புதினா வாங்கி ஒரு நாள் பிரியாணி வைக்கிறீங்க, அந்த கம்பெல்லாம் எடுத்து ஒரு தொட்டியில் ஊனி வச்சு கொஞ்சம் தண்ணி ஊற்றினா அடுத்த தடவை பிரியாணிக்கு என்ன செய்ய வேண்டாம், கடையில் போய் வாங்க வேண்டாம், வீட்டிலேயே புதினா பறிச்சிக்கலாம். புரியுதா? சொல்லுங்கள்,
பொன்னாங்கண்ணி கீரை வாங்குறீங்க, கண்ணுக்கு ரொம்ப நல்லது. அந்த குச்செல்லாம் அந்த சாக்கடை ஓடுற பகுதியில் வந்த தண்ணி நனைகிற இடத்துல நட்டு வச்சிங்கன்னா என்னாகும் தெரியுமா? அது என்ன செய்யும் தெரியுமா? சீக்கிரமாக வளர்ந்துடும். இதை எதையாவது ஒன்றை நம்ம வாழ்க்கையில் செய்யணும். ஈசாக்கு விதை விதைத்தான், கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். எத்தனை மடங்கு பலன் பெற்றான்? 100 மடங்கு பலன் பெற்றான். 100 மடங்கு ஆசீர்வாதத்தை தேவன் எனக்கு தருவார் அப்படின்னு நம்புறவங்களும் அவர் அல்லையா சொல்லுங்களேன். அப்புறம் வாசிக்கிற 26-24, அன்று ராத்திரியிலே கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, நான் உன் தகப்பனாகிய தேவன், ஆபிரகாமுடைய தேவன், பயப்படாதே, நான் உன்னோட கூட இருந்து என் ஊழியக்காரனாகிய ஆபிரகாம் நிமித்தம் உன்னை ஆசீர்வதித்து உன் சந்ததியை பெருக பண்ணுவேன். ஈசாக்குக்கும் உடனே குழந்தை பிறக்கல, கொஞ்ச நாள் ஆச்சு. அவன் தன் மனைவிக்காக என்ன செய்தானா? வேண்டிக் கொண்டானாம். ஆண்டவர் அவனுக்கு தரிசனமானார், அவர் உன் சந்ததியை ஆசீர்வதிப்பேன் சொன்னார். சொல்லுங்க, மனிதனுக்கும் கடவுளுக்கும் இடையிலே உறவு வளர வேண்டும். நான் ஆண்டவருடைய பிள்ளை அப்படின்னு நீங்க சொல்றது போலவே உங்க பிள்ளைகள் ஆண்டவருடைய பிள்ளையாக வாழ வேண்டும். இந்த தேவ செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நம்புகிறேன். இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் பெற்ற ஆசீர்வாதத்தை எங்களுக்கு தெரியப்படுத்த மறவாதீர்கள். டிவிடி வேண்டுமானால் ஒளிபரப்பு நாள், தலைப்பு, உங்கள் முகவரி, ₹75 மணி ஆர்டர் செய்யவும். உங்கள் ஜெப குறிப்புகளை எங்களுக்கு எழுதுங்கள். அனைத்து கடிதங்களையும் படித்து எங்கள் ஜெபக்குழுவும் நானும் ஜெபிப்போம். கர்த்தர் நிச்சயமாய் பலன் தருவார். சிறுவர் இல்லத்திற்கு பொருளாதார உதவி, பத்திரிகை மற்றும் தொலைக்காட்சி ஊழியத்திற்கு உதவி செய்ய விரும்புகிறவர்கள் கீழ்காணும் வங்கிகளில் செலுத்தலாம். ரெவரண்ட் JJY அருள், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, அக்கௌண்ட் நம்பர் 10828701149. தலைமை போதகர் அப்போஸ்தலர் JJY அருள் அவர்கள் மதுரையில் 3 இடத்தில் உள்ள எல்லா ஆலயங்களிலும் ஞாயிறுதோறும் பிரசங்கிக்கிறார்கள். மேலும் சிறப்பு ஜெபமும் எடுக்கப்படும். நியூ ஹோப் பவர் ஏஜி சபை, நரிமேடு, மதுரை, பரிபூர்ண ஜீவன் ஏஜி சபை, பிபி குளம், வடக்கு உழவர் சந்தை அருகில், மதுரை, செக்கினா மகிமை ஏஜி சபை, பேச்சிக்குளம் கிராமம், திருப்பாலை, வேலம்மாள் பள்ளி அருகில், மதுரை 19. உங்கள் செய்திகள், பாடல், திருமணம் போன்ற சிறப்பு நிகழ்ச்சிகளை வீடியோ எடுக்க எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள். தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 0452-2642-834-9842-13405. உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் அனைவரிடமும் இந்நிகழ்ச்சியை பார்க்க சொல்லவும். நீங்கள் பெற்ற பயனை அனைவரும் பெற உதவுங்கள். ஆண்டவர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.